டேஸ்ட் தி டெய்லி. மக்களவை தேர்தலை ஒட்டி திமுக தொடர் ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருகிறது. வேலூர் தொகுதியில் 200,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் தேர்தல் குழு அறிவுறுத்தியுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு வேலூர் தொகுதி நிர்வாகிகளுடன் சந்திப்பு நடத்தியது. இந்த சந்திப்பின் போது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர் தொகுதியில் 8,000 வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்ற நிலையில் இந்த முறை 200,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டதாக தெரிகிறது. வேலூர் தொகுதியை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடாது என்று தொகுதி நிர்வாகிகள் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதற்கிடையே சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மண்டல பொறுப்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், திமுக கூட்டணியில் உரிய முறையில் தொகுதி பங்கீடு முடிவடையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். ஒவ்வொரு தேர்தலிலும் நாங்கள் பொது தொகுதியிலும் கேட்கத்தான் செய்கிறோம். அதே போல இந்த தேர்தலிலும் நாங்கள் பொது தொகுதியிலும் கேட்போம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் கூடுதலாக வேண்டும் என்றுதான் கேட்கிறோம். கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கிற நிலையிலே நாங்கள் எல்லா கட்சிகளோடும் அரவணைத்து தேர்தலை சந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதன் அடிப்படையில் தொகுதி பங்கீடு நடைபெறும். இந்நிலையில் திமுக காங்கிரஸ் இடையிலான தொகுதி பங்கீடு வரும் 13 கையெழுத்தாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. திமுக காங்கிரஸ் இடையிலான முதற்கட்ட பேச்சுவார்த்தை கடந்த மாதம் 28 நடைபெற்ற நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை 9 நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து வரும் 13 காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சென்னை வருகை தரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அவர் சந்திக்க உள்ளதாகவும் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு கையெழுத்தாகும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தொகுதி பங்கீடு குறித்து 3 திமுக ஆலோசனை நடத்த உள்ளது.